ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லருந்து ஒரு இம்பார்ட்டண்டான சாப்டர் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பட்ஜெட்ரி கண்ட்ரோலில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பட்ஜெட்ஸ் வந்து நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அதாவது பர்ச்சேஸ் பட்ஜெட்டில் ஒரு ரெண்டு வீடியோஸ் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் ரெண்டு வீடியோஸ் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளெக்ஸிபுள் பட்ஜெட் பார்க்க போகிறோம் ஸோ ப்ராப்ளம் வந்து நம்ம ஒரு மூணு ப்ராப்ளம் சொல்யூஷனோடு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஃப்ரம் த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டிங்கெலாம் நிறைய வீடியோஸ் கொடுங்க பட்ஜெட்லேயும் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து தேர்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் தேர்ட் டைப் ஆஃப் பட்ஜெட்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா அதுக்கு முன்னாடி ஐம் ராஜேகர் ஃப்ரம் ராஷேகர் பாலா இடியோ யூடியூப் சேனல் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கான வரையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டையும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர்ஸ் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்காங்க பிகாம் செகண்ட் இயர் வந்து பிகாம் சிஏ இவங்க எல்லாமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு இந்த காமர்ஸ் ரிலேட்டட் டிகிரிஸில் அட் த சேம் டைம் பட்ஜெட்ரி கண்ட்ரோலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ரொம்ப ஈஸியானது கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் ஸோ ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ப்ராப்ளம் ஒன் பார்ப்போம் முதல்ல ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ப்ரிப்பேர் ஏ ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா அசட்டைன் தி ஓவர் ரேட் பர் அவர் அட் ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் செவன்ட்டி பர்சன்ட் கெப்பாசிட்டி லெவல்ஸ் ஸோ சிக்ஸ்டி பர்சன்ட் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கும் செவன்ட்டி பர்சன்ட் கெப்பாசிட்டி லெவல்ஸுக்கும் அஃப்கோர்ஸ் சிக்ஸ்டி பர்சன்ட் கெப்பாசிட்டி லெவல்ஸுக்கும் நம்ம எப்படிங்கிறத ஒரு ஃப்ளெக்சிபுள் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணுறது அல்லது எக்ஸ்ப்ளைன் ப்ராப்ளம் சொல்யூஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபெக்சிபிள் பட்ஜெட்னா என்ன அப்படிங்கிற ஒரு மீனிங் பார்த்துருவோம் ஸோ ஃபிளக்சிபிள் அப்படின்னாவே நம்ம நோ நாட் அஃபிக்ஸ்ட் நாட் ரிஜிட்னு அப்படி தான் ஸோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பட்ஜெட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கம்பெனியில் ஃபேக்ட்ரி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் அல்லது வந்து நம்ம கெப்பாசிட்டி லெவலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அல்லது டிக்ரீஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணலாம் யூஷுவலாக ஒரு ஷிஃப்டான எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க ஃபேக்ட்ரியில் இப்போ சில ஃபேக்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஷிஃப்ட்டில் கூட ஒர்க் பண்ணுறாங்க எயிட் அப்போ இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் ப்ரொடக்ஷன் சைடில் அதே மாதிரி டூ ரெண்டு ஷிஃப்ட்டு அப்படின்னா சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஒர்க் பண்றது அப்படியே எக்ஸ்பென்சஸ் டபுள் ஆகுமா அல்லது கெப்பாசிட்டி ரிடியூஸ் பண்ணுறப்ப அப்படியே வந்து எவ்வளோ ரிடியூஸ் பண்ணுறமோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கெப்பாசிட்டி ரிடியூஸ் பண்ணுறமோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் ரிடியூஸ் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் தான் ஃபிளக்சிபிள் பட்ஜெட்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அட் சேம் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனியில் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப ஒரு ஒன் லேக் ருபீஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகுது அப்படின்னா சப்போஸ் டென் தௌசண்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப நமக்கு அப்படியே ஒன் லேக் அப்படிங்கிறது டூ லேக்ஸ் அப்படியே டபுள் அமௌண்ட்டாக எக்ஸ்பென்சஸ் வந்து ரைஸ் ஆயிருமா அப்படிங்கிறது வந்து இருந்ததுன்னா அது வந்து ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ப்ரிப்பர் பண்ண வேண்டிய நெசசிட்டியே இல்லை ஆனால் அப்படி ஆகாது சட்டன் நெக்ஸ்ட் வாட் ஆர் மேபி ப்ரொடக்ஷன் வாட் ஆர் மேபி லெவல் ஆப் கெப்பாசிட்டி கம்பே இந்த கம்பெனி அப்படின்னு சொன்னாலும் ஆல் எக்ஸ்பென்சஸ் வில் நாட் பி டபுள்டோ அல்லது ப்ரொப்போர்ஷனா இன்கிரீஸோ ப்ரொபோர்ஷனேட்டாக டிக்ரீஸோ ஆகாது ஏன்னா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் வாட் ஆர் மேபி லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனோ அல்லது லெவல் ஆஃப் கெப்பாசிட்டியோ ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அல்லது ஃபிக்ஸட் ஓவரேட்ஸ் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஓகேவா வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படியே ப்ரொப்போர்ஷனட்டாக இன்கிரீஸ் டிக்ரீஸ் ஆகும் ஃபிக்ஸட் ஓவரேட்ஸ் மாறாது அப்படி மாறாமல் இருக்கிறப்ப நமக்கு என்னன்னா டோட்டல் எக்ஸ்பென்ஸும் அப்படியே வந்து மல்டிப்ளை ஆகுது டபுள் ஆவோ ட்ரிபிள் ஆவோ அப்படியே ப்ரொபோர்ஷனட் இன்க்ரீஸோ ஆகாது ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேலரி கொடுக்குறோம் சேலரி வந்து நம்ம டென் தௌசண்ட் யூனிட்ஸ் வந்து கம் நம்ம ஃபேக்ட்ரியில் டென் தௌசண்ட் யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா சேலரி வந்து ஒரு டென் தௌசண்ட் கொடுக்குறோன்னா நீங்கள் வந்து டென் தௌசண்ட் யூனிட்ஸ் பதிலாக ஃபிஃப்டீன் தௌசண்ட் யூனிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாதலாம் அப்படியே நமக்கு டபுள் ஃபிஃப்டின் ருபீஸ் ஆகாது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஆகாது சரியா ஏன்னா சேலரிஸ் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸட் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸு அப்போது நமக்கு வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணாலும் சரி அல்லது இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் சாலரி அப்படிங்கிறது ஃபிக்ஸடு எக்ஸ்பென்ஸுங்கனால இட் வில் நாட் சேஞ்ச் ஆல்வேஸ் A change your org அப்போ வந்து கெப்பாசிட்டி நம்ம செலவு அப்படியே தான் இருக்கும் ப்ரொடக்ஷன் குறைச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ சேலரி குறையாது அப்போது வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாக காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாக தான் இருக்கும் அட் சேம் டைம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையும் சேல்ரியும் வந்து இன்க்ரீஸ் ஆகாது அப்போது வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் தான் ரைஸாகவும் அதிகமாக ஆகாது ஸோ இது மாதிரி இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதை மீனிங்காக பட்ஜெட்டு இந்த ஒரு சம்லையும் நிறைய டைம் எடுத்துட்டேன் ஓகே இப்போ ஃபிஃப்டி பர்சென்ட்டில் நான் ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் செவன்ட்டி பர்சன்ட் கெப்பாசிட்டி லெவல்ஸ்க்கு வந்து ஃப்ளெக்ஸிபிள் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிருக்காங்க இப்போ இதுல சிக்ஸ்டி பர்சன்ட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க என்ன லெவல் ஆஃப் கெப்பாசிட்டியில் எக்ஸ்பென்சஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபிஃப்டி அண்ட் செவன்ட்டிக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் ஓகேவா இப்போ ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் சொல்யூஷன் போயிடலாம் ப்ராப்ளம் ஒன்றுக்கு இப்போ ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ஃபார் ஹெட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிள்ள பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ஃபார் ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் அண்ட் செவன்ட்டி பர்சன்ட் கெப்பாசிட்டி லெவல்ஸ்னு ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க ஸோ நாலு காலம் கொடுத்துக்கோங்க பர்டிகுலர்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட்டு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் கெப்பாசிட்டி தான் ஸோ ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து

சிக்ஸ்டி இன்ட்டு செவன்ட்டி ஸோ அந்த பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் நமக்கு அடிபட்டுரும் அதனால் அந்த பர்சன்டேஜ் போட வேண்டியதில் சிக்ஸ் தௌசண்ட் பை சிக்ஸ்டி போடுங்க அறுபதுக்கு அறுபது ஆறாயிரம் ரூபாய் ஏன்னா எழுபது கெவலுன்னு பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ஸோ வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரொபோஷனட்டாக இன்க்ரீஸோ அல்லது டிக்ரீஸ் ஆகிடும் பாருங்க சிக் சிக்ஸ்டிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கெப்பாசிட்டிக்கு ஒர்க் பண்ணுறப்ப நம்ம டென் பர்சன்ட் கெப்பாசிட்டி ஃபேக்ட்ரி கெப்பாசிட்டி லெவல் வந்து குறைஞ்சிருச்சு அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரொபோஷனட்டாக பத்து பெர்சன்ட் குறைஞ்சது நமக்கு ஆயிரம் ரூபா குறைஞ்சிருச்சு இப்போ பத்து பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஆயிரம் ரூபா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு

அண்ட் வேரியபிள் வேர்ட்ஸ் ரெண்டுமே இருக்கும் இப்போ சம்ல வந்து எப்படி கொடுத்திருக்காங்களோ ஏதாவது ஒண்ணை கூட கொடுத்திருப்பாங்க சம்ல பாத்துるோம் சம்ல பாத்தீங்கன்னா பாருங்க எலக்ட்ரிசிட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிக்ஸர் சிக்ஸ்டி பர்சன்ட் வேரியபுள்னு கொடுத்துருக்காங்க டோட்டல் வந்து எலக்ட்ரிசிட்டி டோட்டல் காஸ்ட் வந்து தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து அட் சிக்ஸ்டி பர்சன்ட் கெப்பாசிட்டி ஆகுது அதில் வந்து ஃபிக்ஸட் பர்சன்ஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிக்ஸட் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸு சிக்ஸ்டி பர்சன்ட் வேரியபிள் எக்ஸ்பென்ஸு ஸோ அப்போ ரெண்டுமே கலந்து தான் செமி வேரியபிள் ரிப்பேர்ஸும் அதே மாதிரி தான் எயிட்டி டுவெண்ட்டின் இருக்கு ஸோ இந்த ரெண்டையும் வந்து நம்ம கல்குலேட் பண்ணுவோம் ஸோ எக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி பாருங்கள் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிக்ஸட் அதில் டுவெல் தௌசண்ட் ருபி தேர்ட்டி தௌசண்ட் இருந்தது இல்லையா அப்போ அந்த தேர்ட்டி தௌசண்ட் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஃபார்ட்டி பர்சன்ட் பிக்சடுக்கு டுவெல் தௌசண்ட் வருது சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து எயிட்டீன் தௌசண்ட் வருது அப்போ டுவெல் தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் வந்து 60% பர்சன்ட்டில் டோட்டல் தேர்ட்டி ரெண்டு மிக்ஸ் பண்ணிருக்கு ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் அதை ரெண்டுக்கும் பிரிச்சிருக்கேன் இப்போ அப்போ தான் நீங்கள் ஃபிக்ஸடும் வேரியபிளும் எவ்வளோங்கிறது கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ண முடியும் ஸோ ஃபிக்ஸட் நேச்சர் அப்படிங்கிறனால சிக்ஸ்டி பர்சன்டில் டுவெல் தௌசண்ட் ருபீஸ் வந்ததுனாலும் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கும் அதே கெப்பாசிட்டி குறைஞ்சதுனாலையும் நமக்கு ஃபிக்ஸு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து குறையாது அதே டுவல் தௌசண்ட் தான் டென் பர்சன்ட் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் நமக்கு அதனால இன்க்ரீஸ் ஆகல அதே டென் டுவெல் தௌசண்ட் சாரி ஃபிக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அது வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகாது ஆனால் வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் வந்து சிக்ஸ்டி பர்சென்டில் எயிட்டீன் பர்சன்ட் எயிட்டீன் தௌசண்ட் இருக்குது அப்போ ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன்ட்டிக்கு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நான் கீழே ஒர்க்கிங்ஸும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதிக பார்த்துக்கலாம் அதே மாதிரி ரிப்பேர்ஸும் கல்குலேட் பண்ணிடுங்க பாருங்கள் ஃபிக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அட் சிக்ஸ்டி பர்சென்ட்டில் அப்போ ஃபிஃப்ட்டி அண்டு செவன்டிக்கு சேம் பர்சன்டேஜ் தான் வருது வேரியபிள் வந்து ப்ரொபோஷனட்டாக சேஞ்ச் ஆகிடுது அப்புறம் ஃபிக்ஸட் அவர்கேர்ஸ் வந்து மூணு ஐட்டம்ஸ் இருக்குது டெப்ரிசேஷன் இன்சூரன்ஸ் சேலரிஸ் அது வந்து சிக்ஸ்டி பர்சென்ட்டுக்கு வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரெஸ்பெக்டிவ்லி மூணு எக்ஸ்பென்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிக்ஸட் நேச்சருங்கிறப்ப மூணுமே வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி லெவலாக இருந்தாலும் அல்லது ஃபேக்ட்ரி ஒர்க்காகவே இல்லை ஜீரோ பர்சன்ட் கெப்பாசிட்டி இருந்தால் கூட ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் சேலரி வரும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்சூரன்ஸ் வரும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டெப்ரிசேஷன் வரும் ஓகேவா ஸோ இது புரியுது இல்லையா ஸோ வேரியபிள் ஓவர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் செமி வேரியபிளில் வந்து ரெண்டு ஐட்டம் இருக்கும் ரெண்டு டிவைட் பண்ணிட்டு அப்புறம் அது அப்போ ஃபிக்ஸட் நேச்சுக்கு தகுந்த மாதிரி போடணும் வேரியபிள் நேச்சுக்கு தகுந்த மாதிரி போடணும் ஃபிக்ஸட் ஓவர் கேட்டு அஃப்கோர்ஸ் எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக போட்டுக்கலாம் இப்போ எல்லா எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ண

டோட்டல் லேபர் ஹவர்ஸ் ஒர்க்குடு வந்து ஒன் லேக் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் அவர்ஸ் ஒரு லட்சத்து எண்பத்தாறாயிரம் மணி நேரம் லேபர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா நமக்கு நைன்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகுது அப்போது ஒரு ஹவருக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் அதுவும் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸ் ஓவர் ஓவர்ஹெடுங்கிறப்போ இன்டெரெக்ட் எக்ஸ்பென்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஐ ஃபிஃப்டி ஐப்ட்டி ஆகுது பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வருது ஐம்பது பைசா ஒரு மணி நேரத்துக்கு செலவாகுது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கும் செவன்டி பர்சன்ட்டுக்கும் கேல்குலேட் பண்ணோம் அப்போ ஃபிஃப்டிக்கு போகிறப்போ அவர்ஸும் குறைஞ்சிரும் இல்லையா கெப்பாசிட்டி வந்து குறைகிறப்போ ஹவர்ஸும் ப்ரொபோஷனடாக குறைஞ்சிரும் அதனால் வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அவர்ஸ் வருது அதாவது சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு ஒன் லேக் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் அவர்ஸ்னா ஃபிஃப்ட்டி பர்சென்ட்டுக்கு வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அவர்ஸ் செவன்ட்டி பர்சன்ட்டில் டூ லேக் செவன்டீன் தௌசண்ட் அவர்ஸ்ஸு இதுவும் கீழே நான் ஒர்க்கிங்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ வந்து அதை டிவைட் பண்ணுறப்ப ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டிவைட் பை எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் போட்டிங்கனா ஜீரோ பாயிண்ட் டபுள் ஃபைவ் ஃபோர் வருது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி பர்சென்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஒன் வருது அது ஃபார்ட்டி சிக்ஸ் பைஸ் வருது இல்லை ஃபிஃப்டி ஃபைவ் பைஸ் வருது ஓகேவா ஸோ இதுதான் ஓவரேட் ரேட்டு ஸோ ரெண்டு ஆன்சர் டோட்டல் ஓவரேட்ஸ் கேல்கலேட் பண்ணுறதும் இல்லை ரேட் பர் அவர் கேட்டதனால எக்ஸ்ட்ரா இந்த ஸ்டெப் வருது இல்லைனா டோட்டல் ஓவர்ரேட்ஸ் கல்குலேட் பண்ணுறதோட நமக்கு சம் க்ளோஸ் ஆயிரும் ஓகே ரொம்ப ரொம்ப சிம்பிளானது அட் த சேம் டைம் இம்பார்ட்டண்டான சம்மு நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ வேரியபிள் ஓவர் வந்து இப்போ எப்படி ஒர்க்கிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணல அது அப்படியே இருக்குது க்ளீனாக இருக்குது நீங்கள் ஃபுல்லாக இதை ஃபுல்லாக பார்த்துக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஹவர் கேட்ஸ் எப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஓகேவா இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எஸ்டிமேட்டட் அவர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா எப்படி ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு செவன்ட்டி பர்சென்ட்டுக்கு எப்படி அவர்ஸ் வருது அப்படிங்கிறது இதில் நான் சொல்லியிருக்கேன் அப்போ ஓவர் ஹெட் ரேட் கால் பண்ணுறதும் இதில் அவர்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செம்மை பார்த்துட்டு செம்மை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ஒர்க்கிங்ஸ் இதை பாருங்கள் திரும்ப நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஒன்ஸ் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நீங்கள் வீடியோ ரெகுலராக பாருங்கள் அப்போ தான் இந்த சம்மு புரியும் ஓகேவா ஸோ அடுத்து வந்து ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ப்ராப்ளம் டூ பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா சேம் டைப் தான் செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் மூணு கெப்பாசிட்டி லெவல்ஸில் ஓவர் ரேட்டும் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணி ஓவரேட் ரேட் பர் அவர் கேட்குறாங்க ஸோ இது வந்து எயிட்டி பர்சென்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க செவன்ட்டிக்கும் நைன்ட்டிக்கும் கேட்குறாங்க சேம் மாடல் தான் அதனால் நான் அப்படியே ஸ்லைடு மட்டும் ஓட்டுறேன் இந்த சம்மும் அப்படி தான் நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த செம்மை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் நான் இருக்கேனா எக்ஸ்பிளைன் பண்ணதுனால அப்படியே லைட்டாக உங்களுக்கு சொல்யூஷன் மட்டும் நான் காமிக்கிறேன் ஓகேவா இப்போ சொல்யூஷன் டூ போய்க்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் டைரக்ட் மெட்டீரியல் டைரக்ட் லேபர் வந்து ப்ரொபோர்ஷனட்ட சேஞ்ச் ஆகிடுது செமி வேரியபிள் வந்து பிக்சடு வேரியபிளும் இருக்குது சம் கொடுத்த மாதிரி தேர்ட்டி பர்சென்ட் ஃபிக்ஸடுன்னு மட்டும் கொடுத்துருந்தா கூட செவன்ட்டி பர்சென்ட் வேரியபிள்ங்க ஆட்டோமேட்டிக்காக அச்சீவ் பண்ணிக்கலாம் அல்லது வேரியபுள் சிக்ஸ்டி பர்சன்ட் கொடுத்துருந்தாலும் ஃபார்ட்டி பர்சன்ட் ரிமைனிங் வந்து ஃபிக்ஸட் அப்படின்னு எடுத்துக்கலாம் வேரியபிள் கொடுத்துருந்தா ரிமைனிங் வந்து ஃபிக்ஸடு ஃபிக்ஸட் கொடுத்திருந்தாலும் ரிமைனிங் வந்து வேரியபிள் இது வந்து பார்த்திங்கன்னா செமி வேரியபிள் ஓவரைஸுக்கு அதே மாதிரி ஃபிக்ஸட் நேச்சர் சேஞ்ச் ஆகாது வேரியபிள் ப்ரொபோஷனாக சேஞ்ச் ஆயிரும் இப்போ டெப்ரிசேஷன் இன்சூரன்ஸ் சேலரிஸு இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் மி வித் லெவல் ஆஃப் கெப்பாசிட்டி நமக்கு வந்து சேம் அமௌண்ட்டு தான் வரும் ஓகேவா ஸோ வந்து இப்போ டோட்டல் ஓவர்ஸ் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா டேரக்ட் லேபர்ஸ் அவர்ஸும் வந்து ப்ரொபோஷனிட்ட ரிடியூஸ் பண்ணிக்கோங்க இன்க்ரீஸ் ஆகிடுது இது கீழே ஒர்க்கிங்ஸ் இருக்கும் பார்த்துக்கலாம் ரேட் பர் அவர் வந்து அட்டி செவன்டி பர்சன்ட்டில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஃபைவ் பைஸ் வருது ஐம்பத்தி மூன்றரை பைசா வருது எண்பது பர்சன்ட்டில் ஐம்பது பைசா வருது நைன்ட்டி பர்சன்ட்டில் வந்து ஃபார்ட்டி செவன் பைஸ் வருது ஓகேவா ஸோ இந்த ஒர்க்கிங்ஸில் கொடுத்துருக்கேன் அப்படியே அப்படியே பாருங்கள் ஓகேவா பார்த்தாச்சா அடுத்து ஒர்க்கிங் டூ பார்த்துருக்கேன் செமி வேரியபுள் எக்ஸ்பென்சஸ் வந்து ரெண்டு ஐட்டம்ஸ் இருக்குது பவருக்கு வந்து எப்படி இன்னும் டோட்டலாக எவ்வளோ வருது எப்படி ஃபிக்ஸடுக்கு எடுத்துக்கிறோம் வேரியபிளுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் க்ளியராக இருக்குது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேவா செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் வந்து பவர் ரிப்பேர்ஸ் ரெண்டுக்குமே கொடுத்துருக்கேன் செகண்ட் ஒர்க்கிங்ஸில் ஓகேவா அடுத்தது தேர்ட் ஒர்க்கிங்ஸ் வந்து எப்ரூசேஷன் இன்சூரன்ஸ் ரெண்ட்டு வந்து எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக அந்த லெவல்ஸ் ஆல் லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி லேபர் ஹவர்ஸ் எப்படி வந்து இன்கிரீஸ் டிகிரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அப்புறம் ஓவர் ஹைட் ரேட் பர் அவர் கேல்குலேட் பண்ணுறதும் பாத்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் தேர்ட் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கெப்பாசிட்டி லெவல்ல கொடுக்காம உங்களுக்கு வந்து பட்ஜெட்டட் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டென் தௌசண்ட் யூனிட்ஸ் யூனிட்ஸ் ஒரு ஃபேக்ட்ரியில் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அப்போ காஸ்ட் பர் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ மெட்டீரியல் வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து எழுபது பைசா ஆகுது லேபர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பைஸ் டொண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆகுது மெட்டீரியல் செவன்ட்டி ரூபீஸ் ஆகுதுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டல் காஸ்ட் பர் யூனிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் வருது அப்போ டென் தௌசண்ட் யூனிட்ஸ் தான் இந்த பேஸ் அப்படிங்கிறப்ப நம்ம பிப்பேரிய ஃப்ளெக்ஸிபிள் பட்ஜெட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எயிட் தௌசண்ட் யூனிட்ஸ் அண்ட் சிக்ஸ் தௌசண்ட் யூனிட்ஸ் கேட்குறாங்க ஓகேவா இப்போ சொல்யூஷன் போலாம் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபிளக்சிபிள் பட்ஜெட் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் டென் தௌசண்ட் இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க எது பேஸ் ஸ்பேஸ் அத அதை வச்சுக்கிட்டு நம்ம ரிமைனிங் யூனிட்ஸுக்கு எயிட் தௌசண்ட் அண்ட் சிக்ஸ் தௌசண்ட்க்கு ப்ரொடக்ஷன் பண்ணோம் காஸ்ட் பர் யூனிட் கொடுக்குறப்ப நம்ம காலம்ஸ் கொஞ்சம் அதிகமா வரும் பாருங்க ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் இத ஹெட்டிங் எழுதிக்குவாங்க ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் டென் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் அண்ட் சிக்ஸ் தௌசண்ட் யூனிட்ஸ் டென் தௌசண்ட் யூனிட்ஸ் பர்டிகுலர்ஸ் டென் தௌசண்ட் யூனிட்ஸில் ரெண்டு காலம் காஸ்ட் பர் யூனிட் டோட்டல் காஸ்ட் எயிட் தௌசண்ட் யூனிட்ஸ்லையும் காஸ்ட் பர் யூனிட் டோட்டல் காஸ்ட் இதே மாதிரி சிக்ஸ் தௌசண்ட்க்கு போட்டுக்கோங்க இப்போ ஒவ்வொரு எக்ஸ்பென்சாக சம்பளம் வந்து நீங்க எவ்வளோ இது பண்ண வேண்டாம் வரிசையாக கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் மெட்டீரியல்ஸ் வந்து செவன்ட்டி ருபீஸ் பர் யூனிட் இதுதான் தான் கொடுத்துருக்காங்க டென்

இது அதே மாதிரி மல்டிப்ளை லேபர் இஸ் ஆல்சோயே வேரியபிள் காஸ்ட் தான் அப்புறம் வேரியபிள் ஓவர் கேட்டு நேம்லேயே வேரியபுள் இருக்குது அதுவும் வந்து வேரியபிள் காஸ்ட்டு தான் யூனிட்ஸோடு காஸ்ட் பர் யூனிட் என்ட்ரி பண்ணிவிட்டு யூ இப்போ யூனிட்ஸோட மல்டிப்ளை பண்ணிருங்க அடுத்து ஃபிக்ஸட் அவர்கேட்ஸ் வந்து டென் ருபீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டென் ருபீஸ் ஒரு யூனிட்டுக்கு அப்போ டென் தௌசண்ட் தான் பேஸில் அப்போ டென் தௌசண்ட் ஒன் லேக் வருது ஸோ டோட்டல் ஃபிக்ஸட் அவர்கேட்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அமௌண்ட் ஆகாது ரிமைனிங் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துலேயும் அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம் ஸோ ஒன் லேக் ஃபிக்ஸட் அவர் அது வந்து எயிட் தௌசண்ட் யூனிட்ஸுக்கும் லேக் அப்படியே வரும் சிக்ஸ் தௌசண்ட் யூனிட்ஸுக்கு ஒன் லேக் தான் வரும் யூனிட் ரேட் மட்டும் மாறிடும் அது நமக்கு யூனிட் ரேட் இங்கே போடுறதுனால நம்ம ஒன் லேக் டிவிட் பை எயிட் தௌசண்ட் போட்டு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் போடுறோம் அதே மாதிரி ஒன் லேக் டிவிட் பை சிக்ஸ் தௌசண்ட் போட்டு சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் போடுறோம் வேரியபிள் அடுத்து இன்னொரு ஐட்டம் வந்து வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் இருக்கு அது ஃபைவ் ருபீஸ் அது அப்படியே வேரியபுள் தான் அதுவும் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் செல்லிங் எக்ஸ்பென்ஸ் வந்து வேரியபுளாக கொடுத்து செமி வேரியபிளாக கொடுத்துருக்காங்க ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் ரெண்டுமே ஃபிக்ஸட் டென் பர்சன்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் ஃபிக்ஸல் கொடுத்துட்றாங்க தேர்ட்டின் ருபீஸுன்னு அதனால் வந்து நம்ம என்னென்னா டென் பர்சன்ட் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ வருது ஒன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ மல்டிபிளை இது வந்து ஃபிக்ஸ்ட் அப்படிங்கிறப்ப டென் தௌசண்ட்டுக்கு மல்டிப்ளை பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு தேர்ட்டின் தௌசண்ட் ஸோ சேம் தேர்ட்டின் தௌசண்ட் தான் எல்லாத்துக்கும் எயிட் தௌசண்ட் யூனிட்ஸுக்கும் சிக்ஸ் தௌசண்ட் யூனிட்ஸுக்கும் வரும் நெக்ஸ்ட் வந்து நைன்ட்டி ரிமைனிங் அப்போ பேலன்ஸ் நைன்ட்டி பர்சன்ட் வந்து வேரியபிள் அப்போ வேரியபுள்ங்கிறது வந்து அப்போ தேர்ட்டின் ருபீஸில் நைன்ட்டி பெர்செண்ட்னா லெவன் பாயிண்ட் செவன் ஜீரோ டென் தௌசண்டில் மல்டிப்ளை பண்ணிடுவோம் ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் இது வேபுள் அப்படிங்கிறனால காஸ்ட்பியர் யூனிட் வந்து வில் நாட் சேஞ்ச் ஸோ லெவன் பாயிண்ட் செவன் இன்ட்டு எயிட் தௌசண்ட் போடுங்க நைன்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சேம் லெவன் பாயிண்ட் செவன் இன்டூ சிக்ஸ் தௌசண்ட் போட்டிங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதே மாதிரி

அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸு டிஸ்டரிபியூஷன் எக்ஸ்பென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபிக்ஸடு எயிட்டி பர்சன்ட் வேரியபிள் சம்பளம் கொடுத்துருதை பொறுத்து நம்ம இந்த காஸ்ட் பர் யூனிட்டாக மல்டிப்ளை பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்புறம் ஃபிக்ஸடுங்கிறப்போ ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி இன்ட டென் தௌசண்ட் போட்டிங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் ஸோ ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபிக்ஸட் டோட்டல் காஸ்ட்டு ரிமைன் கான்ஸ்டன்ட்டு ஃபார் எயிட் தௌசண்ட் யூனிட்ஸ் ஆஸ் சிக்ஸ் தௌசண்ட் யூனிட்ஸுக்கு ஸோ யூனிட்டால் டிவைட் பண்ணுறப்ப ஃபோர்டீன் தௌசண்ட் டிவைட் பை சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னா டூ பாயிண்ட் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ இங்கே ஃபோர்டின் தௌசண்ட் டிவைட் பை எயிட் தௌசண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் வேரியபிள் வந்து காஸ்ட் பர் யூனிட் இன்ட்டு டென் தௌசண்ட் முதல்ல டென் தௌசண்ட்க்கு ஃபண்டமெண்டல் கொடுத்ததுனால பேசிக்காக கொடுத்ததுனால அதை முதல்ல டோட்டல் காஸ்ட்டும் சரி டோ காஸ்ட் பர் யூனிட்டும் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வேரியபிள் வந்து மல்டிப்ளை பண்ணி போடணும் ஃபிக்ஸடு அப்படிங்கிறப்ப வந்து டிவைட் பண்ணி போடணும் தான் ஸோ டோட்டல் காஸ்ட்டு இப்போ அவ்வளோதான் முடிஞ்சது எல்லா எக்ஸ்பென்ஸும் டோட்டல் பண்ணிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி காஸ்ட் பர் யூனிட் ஃபார் டென் தௌசண்ட் யூனிட்ஸ் இது சம்லி இருக்கு அப்போ ஃபிஃப்டின் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் டோட்டல் காஸ்ட்டு எயிட் தௌசண்ட் போட்டிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபார்ட்டி த்ரீ இப்போ எயிட் தௌசண்ட் யூனிட்ஸ் வந்து ரிடியூஸ் பண்ணதுனால ரொம்ப பார்த்திங்கன்னா காஸ்ட் அதிகம் தான் ஆகுது சரியா இப்போ இதுதான் ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வருவாங்க இது இஸ் த பர்பஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் டென் தௌசண்ட் யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்போ ஒரு காஸ்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு யூனிட்டுக்கு ஆகுது காஸ்ட் பை ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஆனால் எயிட் தௌசண்ட் யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணால் போதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் காஸ்ட் பர் யூனிட் வந்து ஒன் இஸ் இன்க்ரீஸு ஃப்ரம் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டு ஒன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபோர் த்ரீக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு டோட்டல் காஸ்ட் குறைஞ்சிடுச்சு ஆனால் ஒரு யூனிட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு ஓகேவா அதே மாதிரி சிக்ஸ் தௌசண்ட் அதே மாதிரி தான் யூனிட் ஒரு ரேட் ஒரு யூனிட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஆனால் டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு ஏன்னா யூனிட்ஸ் வந்து நமக்கு டிஃபர் ஆனாலும் நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த சம்பளம் வந்து டோட்டல் வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் நிறைய இருக்கு அதனால வந்து டோட்டல் காஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் குறஞ்சனால வேரியபுள் காஸ்ட் குறைஞ்சிருச்சு ஃபிக்ஸட் காஸ்ட் சேஞ்ச் ஆகலை அப்போ இந்த இடத்துல வந்து டுவெல் தௌசண்ட் செவன்டி ஃபைவ் டுவெல் லாக் செவன் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார் எயிட் தௌசண்ட் யூனிட்ஸ் பிப்டீன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து டிகிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து மாறவே இல்லை வேரியபிள் காஸ்ட் வந்து யூனிட்ஸ் அந்த மாதிரி குறைஞ்சதுனால தான் டோட்டல் காஸ்ட் குறைஞ்சிருச்சு ஆனால் காஸ்ட் பர் யூனிட் வந்து இன்கிரீஸ் ஆயிடுச்சு ஓகேவா சோ இந்த சம்மோட மூணு சம் இந்த வீடியோல இருக்கு பிளெக்சிபிள் பட்ஜெட்ல இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்டு இந்த பாயிண்ட் இந்த நாலு பாயிண்ட்ஸ் ஞாபகம் பிளக்சிபிள் பட்ஜெட் பட்டை கலப்பலாம் எக்ஸாம்ஸில் ஸோ வேரியபுள் காஸ்ட் பர் யூனிட் வந்து நாட் சேஞ்ச் ஓகேவா பர் யூனிட் வேரியபுள் காஸ்ட்டு மாறாது ஆனால் டோட்டல் வேரியபுள் காஸ்ட் வந்து மாறிடும் ஏன்னா யூனிட்ஸோட மல்டிப்ளை பண்ணி போகிறோம் அதே மாதிரி டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து நாட் சேஞ்ச் எப்பயுமே கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும் எவ்வளோ அவுட்புட் இருந்தாலும் சரி ஆனால் ஃபிக்ஸட் காஸ்ட் பர் யூனிட் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஏன்னா அது வந்து டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்டை நம்பர் ஆஃப் யூனிட்ஸால் டிவைட் பண்ணுறப்ப காஸ்ட் பர் யூனிட் வந்து காஸ்ட் பர் யூனிட் வந்து சேஞ்ச் ஆகிரும் ஸோ வேரியபுள் காஸ்ட் பர் யூனிட் சேஞ்ச் ஆகாது ஃபிக்ஸட் காஸ்ட் பர் யூனிட் சேஞ்ச் ஆகும் டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும்

ஓகேவா ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கமாக வந்துருச்சு இருந்தாலும் இதில் த்ரீ ப்ராப்ளம்ஸ் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டீங்கன்னா தான் எனக்கு அடுத்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் உங்கள் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு புரியுதா இல்லையாங்கிறத வந்து நான் புரிஞ்சிக்க முடியும் ஓகேவா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஜெய்கிந்த்